ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சு தான் ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. வந்து அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் வந்து எடுத்துவிடுங்க. பவுல் எடுத்துகிட்டு அதில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து கோதுமை மாவு எடுத்துடலாம். கோதுமை மாவு எடுத்துகிட்டு அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டு போட்டுவிடுங்க. சால்ட்டு வந்து ஃபஸ்ட்டே போட்டுட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் நமக்கு வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி பசையும் போது வந்து ரொம்ப மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டே உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து சப்பாத்தி மாவு பசைகிற மாதிரியே பசையணும். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வந்து கொஞ்சம் திக்கான மாவாட்டு நம்ம சப்பாத்தி பசைகிற மாதிரி நல்லா வந்து பசைஞ்சு எடுத்துக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு அரை கப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து இதில் வந்து தேவைப்பட்டுச்சு. இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் நான் வந்து காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அப்போ நம்மளுக்கு வந்து நல்லா வந்து சாஃப்ட் ஆயிரும் மாவு. இப்போ இதை வந்து அப்படியே எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சு எடுத்துடலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம வைக்கிற ஃபில்லிங் வந்து ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை வந்து நல்லா வந்து வேக வச்சுட்டு தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கிடலாம். மேஷ் பண்ணிவிட்டு நல்லா கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு கையை வச்சே மேஷ் பண்ணிவிடுங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிக்கீரை போட்டுவிடுங்க. மல்லிக்கீரை போடும்போது ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இது கூடவே நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுவிடுங்க. மஞ்சள் பொடி போட்டுவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி. வத்தல் பொடி உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக காயப்பொடி. அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட சாட் மசாலா இல்லாட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸும் கொஞ்சமாக ஜீரக பொடியும் போடுங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுவிடுங்க. சால்ட்டு போட்டுட்டு நல்லா வந்து கையாலேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ இது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வெந்து தான் இருக்குது. நம்ம வந்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து காமிக்கிறேன். இதே மசாலா வச்சு நம்ம வந்து சம்சா கூட வந்து ரெடி பண்ணி வந்து இதே மாதிரியே நம்ம வந்து பண்ணலாம். இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன கிண்ணி எடுத்துடுங்க. கிண்ணி எடுத்துட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணணும். அதனால் வந்து இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து வச்சுருந்த மாவு, இப்போ மாவு வந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை இருந்துச்சுன்னா அதில் வந்து எடுத்துக்கிடுங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மாவு வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம வந்து இந்த மாவு வந்து நல்லா வந்து திரட்டும் போது லைட்டாக வந்து மாவு போட்டுவிடுங்க. கொஞ்சம் நல்லா தின்னாக வரணும், தின்னாக நல்லா ஒல்லியாக வரணும். அப்போ தான் இது வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து எவ்வளோத்துக்கு உங்களுக்கு வந்து தின்னாக கிடைக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தின்னாக வந்து உருட்டி எடுத்துடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இதில் கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு போட்டிருக்கேன். கோதுமை மாவு போட்டுவிட்டு இந்த சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா வந்து உருட்டி எடுத்துக்கிடலாம். இது வந்து இந்த கட்டையிலே நம்ம வந்து பண்ணும்போது அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு வந்து நல்லா அப்படியே நல்லா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நார்மலாக நீங்கள் வந்து கீழே கூட போட்டு அதை வந்து நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கிடலாம். இப்போ வந்து நான் வந்து எல்லாமே நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து காமிக்கிறேன். நமக்கு வந்து அந்த ஓரம் எல்லாமே அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் நம்மளுக்கு வந்து வரும். இப்போ வந்து எல்லா சைடுமே நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தாலே தெரியும் ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதுக்கு வந்து சென்டரில் வந்து ஒரு சின்ன கிண்ணி எடுத்து இதில் வந்து லைட்டாக வந்து நடுவில் வச்சிடலாம். அப்போ நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு எடுக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபில்லிங்கை வந்து இதில் வந்து எடுத்து போட்டுக்கிடலாம். போட்டுட்டு பார்த்திங்கன்னா எல்லா இடமுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து கட் பண்ணி எடுக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ வந்து எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ நீங்கள் இதில் வந்து ஆனியன் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட ஆனியன் கூட இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் அன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணலை, நார்மலாக ப்ளைனாக தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் சென்டரில் வச்சுருந்த கிண்ணியை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து நம்ம பீஸாவுக்கு கட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் ஒரு கோடு,
அதுக்கப்புறம் நாலாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுற மாதிரி எல்லா இடத்துலையுமே லைன் போட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து இதே மாதிரியே வந்து எல்லா சைடும் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா 8 பீஸ் வர்ற மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மைதாவும் தண்ணியும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் அந்த பேஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து எடுத்து நம்ம வந்து இந்த சென்டரில் வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுடலாம். இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து ரோல் பண்ணும்போது அது வந்து நமக்கு வந்து இன்னொரு சைடு வந்து அப்படி ஒட்டுரும், அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கோம். இப்போ வந்து சென்டரில் எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. இப்போ எல்லாமே வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த கீழ் சைட்லேருந்து அப்படியே வந்து ரோல் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பின் சைட்லேருந்து ரோல் பண்ணும்போது மேலே வந்து அந்த மைதா மாவு நம்ம வந்து பேஸ்ட் வந்து வச்சுருக்கிறது வந்து அதில் வந்து ஒட்டிக்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ இதை வந்து நம்ம வந்து இதே மாதிரியே வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடணும். மாவு வந்து நமக்கு வந்து தின்னாக இருந்தால் தான் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரியே நான் வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சப்பறம் நான் வந்து காமிக்கிறேன் லாஸ்ட்டாக. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாமே இதே மாதிரியே வந்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி வச்சுருங்க. எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து பொரிக்கும் போது தான் மசாலா வந்து ரொம்ப வந்து வெளியே வராமல் இருக்கும். நம்ம வந்து ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியாக வைக்கும்போது வந்து மசாலா எல்லாமே நமக்கு வந்து வெளியே வர்ற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு 3-4 வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டிருக்கேன். இது வந்து நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். அப்பப்போ வந்து நம்ம வந்து ஆப்பையை வச்சு திருப்பி போட்டு எடுத்துருங்க. அப்போ தான் அது வந்து நல்லா வந்து வெந்து வரும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது வெளியில் வந்து ரொம்பவே கருகலாயிரும். அதனால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கலர் எல்லாமே நல்லா வந்து சேஞ்ச் ஆகிட்டு இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரியே வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கிடலாம். இப்போ நான் வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து வைக்கிறேன். கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து கோதுமை மாவு இல்லைன்னா அப்படி இல்லைன்னா நீங்கள் மைதாவில் கூட இதை வந்து ட்ரை பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து எல்லாத்தையுமே ஒரு பிளேட்லேருந்து எடுத்துக்கிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாஸ் வச்சும் சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா சும்மா கூட சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.